Namah Shivaya. Shim Shivaya. Shim Shivaya. Shim Shivaya. இன்று ஆடிஸ்வாதி கருடாழ்வாருடைய அவதார திருநாள். இந்த நன்னாளில் ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாயன்னு சொல்லி எல்லாரும் கருடாழ்வாரை பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஷிம் ஷிபாய அப்படிங்கிற இந்த மந்திரம் பல பேரோட தலையெழுத்தம் மாற்றிருக்கு. ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய இப்படி சொல்ல சொல்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க. 108 தடவை வாய் விட்டு மெதுவா கொஞ்சம் சத்தமா 108 தடவை மனசுக்குள்ள இப்படி சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆறா பல மடங்கா டெவலப் ஆறத பூஸ்ட் ஆறத உணர முடியும். ஒரு லைட் கரண்ட் பவர் மாதிரி உடம்புல ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பவர் எனர்ஜி இந்த மந்திரத்துக்கு இருக்கு. இந்த ஷிம் ஷிபாயங்கிறது கருட பஞ்சாட்சரி மந்திரம். கருட உபாசனைங்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல். ஷிபாயனாலே பவர்ஃபுல். ஷிம் ஷிபாயனா கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஆற்றல். அத்தகைய ஆற்றலை தன்னை வணங்குபவர்களுக்கு தேவையான அளவு கருடன் தருவர் அப்படிங்கிறது தான் இந்த சிம்பிள் மந்திரத்துக்குள்ள இருக்கிற பெரிய மீனிங். நாங்கள் கருடாழ்வார இந்த மாதிரி கருங்காலியில அபயஸ்தத்தோட ஆசிர்வாதம் பண்ற கோலத்துல பல பேருக்கு சங்கல்பம் பண்ணி கொடுக்குறோம். கருங்காலியில கருடாழ்வார் அதுவும் இந்த மாதிரி ஆசிர்வாதம் பண்ற கோலத்துல அடியனுக்கு தான் முதல் முதல்ல இந்த மாதிரியான ஒரு தாட் வந்தது அப்படின்னு சொன்னாலே அந்த கர்வத்தில் எல்லாம் அடிபட்டு போயிடும். உண்மையில் கடவுள் என்ன ஒரு டூலாக வச்சு பண்ண வச்சார் அதுதான். இந்த சின்ன கருங்காலி கருடாழ்வாரில் அந்த கையிலிருந்து ஆரம்பித்து அந்த கொஞ்சம் லைட்டான ஸ்மைலிங், அந்த மூக்கு, கருடாழ்வாரோட ரெக்கை, இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது ஏதோ ஒன்று ரெண்டு சிற்பி பண்ணுறது இல்லை. இதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, 10-15 பேர். அவங்க எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. இதை பத்தி இந்த சிற்ப சாஸ்திரம்னா என்னன்னே தெரியாத எனக்குள்ள இப்படி ஒரு மாடல் பண்ணா என்ன அப்படிங்கிற அந்த தாட்டை வர வச்சதுதான் கடவுள் பண்ண ஒரு பெரிய திருவிளையாடல்னு சொல்லலாம். இந்த கருடாழ்வாரில் ஓம் ஷிம் ஷிபாய நமகங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரத்தையும், ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி ஏகி காலானலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹனஹன தகதக பத பத ஹும்பட் ஸ்வாகா அப்படிங்கிற கருடமாலா மந்திரத்தையும், 120 மொத்தம் 240,000 மந்திர உருவை ஏற்றி தரும். ஷிம் ஷிபாய சின்ன மந்திரம், அதையே 120,000 தடவை சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அவ்வளோ பெரிய மந்திரம் ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி ஏகி, எப்பா எப்பா ஒரு தடவை சொல்றதுக்கே 20-30 செகண்ட் ஆகும் போல இருக்கே. இதை எப்படி 120,000 தடவை சொல்ல முடியுதுன்னா, இதோ இப்படிதான். இந்த மாதிரி ஒரு 12 பேர் ஒருத்தர் ஒரு நாளைக்கு பர் ஹெட்டு 300 இல்லை 500 டைம்ஸ் தான் இந்த மந்திரத்தை சொல்ல முடியும். 300 கணக்கு வச்சாலே 300 × 12 = 3600. ஒரு நாளைக்கு 3600 கணக்கு வச்சாலே 30 டேஸுக்கு 1,08,000 வரும். ஸோ இது ஒரு 40+ டே பூஜை மாதிரி போகும். கருட பஞ்சாட்சரி மந்திரம், கருட மாலா மந்திரம் ரெண்டுத்தையும் 1,20,000 டைம், 2,40,000 டைம்ஸ் மந்த்ரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஹோமோலாம் பண்ணி இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தான் கருடாழ்வாரை கொடுக்குறோம். இந்த பூஜை இவ்வளோ சிரத்தையாக பண்ணுறதுனால தான், இந்த பூஜையில் சத்தியம் இருக்கிறதுனால தான் கும்பாபிஷேகத்தில் மட்டுமே வரக்கூடிய கருடாழ்வாரை இந்த மாதிரி ஹோமம் பண்ணுறப்ப பார்க்க முடியறது. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ கருடாழ்வாரை இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் பண்ணி இவ்வளோ பூஜை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த ராகு கேது தோஷம் இந்த சனியோட செவ்வாய் சேரடுது, அதுக்கப்புறம் செவ்வாயோட கேது சேரடுது, சந்திரன் கேது, இந்த மாதிரி பலவிதமான தோஷங்கள்லாம் இருக்குது இல்லை. குறிப்பாக ராகு கேது, நாட் ஒன்லி ராகு கேது, சர்ப்பதோஷத்துலேருந்து சர்வதோஷம் வரைக்கும் எல்லாத்துக்கும் உச்சபட்ச பரிகாரம் எதுனா கருட உபாசனை தான். கிட்டத்தட்ட 50 வருஷமாக மாலிகப்பூர் படையெடுப்பு நடந்த டயத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், இந்த மாதிரி பல கோவில்கள் வாசலில் புட்டுக்கள் தொங்கிந்தது. குமார கம்பன்னுங்கிற நாயக்க சக்கரவர்த்தி மிகப்பெரிய யுத்தம் செஞ்சு நம்ம தர்மத்தை மீட்ட அந்த குமார கம்பன்னனுக்கு கருட உபாசனை மூலமாக சில ஆற்றல் கிடைச்சிது. அவர் பிறவிலேயே பெரிய மாவீரன். அதே சமயம் கருட உபாசனை அவரோட ஆற்றலை அதிகப்படுத்தியது. வேதாந்த தேசிகர்ங்கிற மிகப்பெரிய மகான் கருட உபாசனையை நமக்கு இன்னும் ப்ராப்பராக தந்தவர். அந்த வேதாந்த தேசிகர் மூலமாக குமார கம்பன்னன் கருட உபாசனை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பெற்று பயனடைந்தார் அப்படின்னு ஹிஸ்ட்ரி சொல்கிறது. கோசேங்கட் சோழ நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருத்தர். திருவானைக்கா சிவன் கோவில் மாதிரி 70-க்கும் மேற்பட்ட சிவன் கோயில்களை கட்டினவர்.
கிட்டத்தட்ட 1200 வருஷங்களுக்கு முன்னாடியே பல கற்கோவில்களை உருவாக்கியவர். கற்கோவில்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற சிலபஸை கொண்டு வந்தவர் அவர் தான். அவருக்கு முன்னாடியும் சில கற்கோவில்கள் கட்டப்பட்டதுனாலும் அந்த கோசங்கர் சோழ நாயனார் காலத்துல தான் இந்த கற்கோவில் கட்டும் அந்த டெக்னாலஜிங்கிறது ஒரு உச்சமடைந்ததுன்னு சொல்லலாம். அவருக்கே ஒரு சர்க்கிள் வந்தது. அப்ப சிவன் அறிவுரைப்படி கும்பகோணம் நாச்சியார் கோவில் வந்து பெருமாளை வழிபட்டு பெருமாள் உபாசனை, லட்சுமி தாயார் உபாசனை, கருட உபாசனை எல்லாம் பண்ணி, அதனால கோசங்கட் சோழ நாயனார் எந்த யுத்தத்துல தோத்தாரோ அந்த யுத்தத்துல மறுபடியும் ஜெயிச்ச அந்த பெருமாளே வீர நாராயணனே ஒரு வீரவாளை கோசங்கட் சோழ நாயனாருக்கு பரிசாக கொடுத்தார். அத்தகைய அந்த கோசங்கட் சோழ நாயனார் மயூர சன்மன்கிற சிற்பி மூலமா நமக்கு கொடுத்ததுதான் நாச்சியார் கோவில் கல்கருடாழ்வார். 63 நாயன்மார்கள் ஒருத்தர் கோசங்கட் சோழ நாயனார், ரொம்ப முக்கியமான நாயனாரும் கூட. அவருக்கே கருட உபாசனை தேவைப்பட்டிருக்கு. நமக்கு இன்னைக்கு பல பேருக்கு லேட் மேரேஜ், பாதி பேருக்கு கல்யாணம் ஆலையன்னு பிரச்சனை, மீதி பேருக்கு கல்யாணம் ஆயிடுத்தேன்னு பிரச்சனை, குழந்தை இல்லைன்னு பல பேருக்கு கவலை, ஒரு சில பேருக்கு குழந்தைகளாலேயே தலைவலி, இந்த மாதிரி பலவிதமான குடும்ப பிரச்சனைகள், எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அப்புறம் இந்த பில்லிசூனிய பாதிப்பு. இன்னைக்கு பில்லிசூனியம் பண்ண தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி, 99% ஃபேக்கு, 1% வேணா ப்ராப்பரா பண்ண தெரிஞ்சவங்க இருக்கலாம், உண்மை இருக்கலாம். அப்படி இருந்தா இந்த கருட உபாசனை நடக்கிற இடத்துல எந்த பிளாக் மேஜிக்கும் வேலை செய்யாது. இந்த ராமர் லக்ஷ்மணருக்கு ராவணனோட பையன் இந்திரஜித்துங்கிற மேகநாதன் சர்ப்பக்கட்டு மாதிரி பல கட்டுக்கள் அஸ்திரங்களை போட்டானே, அந்த கடவுளுக்கு போட்ட கட்டையே அவிழ்த்தது யாருன்னா கருடன் தான். கருடனை எதாலையும் எந்த மந்திரத்தாலையும் கட்ட முடியாது, அன்பால மட்டுமே கட்ட முடியும். சில இடங்கள்ல சாமிக்கே கோவில்ல இருக்கக்கூடிய மூலவருக்கே இந்த மந்திர கட்டு மாதிரியான இதெல்லாம் பண்றதுங்கிறது இன்னமும் சில இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு, நம்ப முடியாத விஷயம். சரி, அந்த கட்டை அவிழ்க்கிறதுக்கு எதை பயன்படுத்துவாங்க? கருட மந்திர பிரயோகத்தை தான் பயன்படுத்துவாங்க. சோ அந்த கருட உபாசனைங்கிறது இருக்கிறதுலேயே ஒரு உச்சம்னு சொல்லலாம். கருடன் வெறும் வெளிப்படையா பார்த்தா, பொதுவா பார்த்தா பெருமாளுடைய வாகனம். ஆனா அவர் பெருமாளுக்கு வாகனம் மட்டும் அல்ல, 4 வேதங்களோட வடிவமா இருக்கிறவர். வைஷ்ணவத்துல சங்கர்ஷனங்கிற முதன்மையான அம்சம் கருடாழ்வார் தான். கருடாழ்வார் பெருமாள் ரெண்டும் வெவ்வேறு வடிவமா இருந்தாலும் இருவரும் ஒன்னுன்னு தான் வைணவம் சார்ந்த பல நூல்கள் வந்து கருடாழ்வாரை சிறப்பித்து சொல்றது. கருடாழ்வார் பெரிய திருவடி, அனுமார் சிறிய திருவடி. அனுமாருக்கு கொடுக்கிற அதே முக்கியத்துவத்தை பெரிய திருவடியான கருடாழ்வாருக்கும் கொடுக்கணும் இல்ல? அந்த கருட உபாசனை நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பகுதியா இருந்தா எவ்வளவோ சாமியை வேண்டோம், எவ்வளவோ மகான்களை வேண்டோம். அந்த மாதிரி அந்த வேண்டுதல்ல கருடாழ்வாருங்கிற ஒரு போர்ஷனையும் சேர்த்து பாருங்க, அப்புறம் உங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும், எப்படி கலர்ஃபுல்லா ஆகுங்கிறத நீங்க உணரலாம். சரி, இப்போ இந்த கருட பூஜைக்கு வருவோம். இப்படி இந்த 240,000 மந்திர உருவை கருங்காலி கருடாழ்வார்ல உரியேற்றி பூஜை பண்றதுங்கிறது ஒரு ஆளால முடியுமா? கருடமாலா மந்திரத்தை பற்றி இப்ப மறுபடியும் கேட்போம். ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகியேகி காலானலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹனஹன தகதக பத பத ஹும் பட் ஸ்வாஹா. இவ்வளோ பெரிய மந்திரத்தை 120,000 தடவை நீங்க மட்டும் சொல்றதா இருந்தா அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? இதுதான் 12 வேத பண்டிதர்களை பூஜைக்குன்னு வச்சு அவங்களுக்கு உரிய கௌரவமான சம்பாவனை மரியாதையெல்லாம் பண்ணி, இந்த மாதிரி ஹோமம்லாம் ஹோமம் மட்டுமே 2 பண்ணி, குங்குமப்பூ குங்குலியம் இந்த மாதிரி காஸ்ட்லியான பல விஷயங்களை ஹோமத்துல போட்டு இவ்வளோ கிராண்டா எதுக்கு பூஜை பண்ணி கொடுக்குறோம்? இதுக்கெல்லாம் 500,000 செலவாகும். காரணம், இவ்வளோ பூஜையை பண்ணி மந்திர உருவை ஏத்தி கருடாழ்வாரை கொடுத்தா வாங்கி பூஜை பண்றவங்களுக்கு உடனே பலன் வரும், எல்லா விதமான தோஷங்களும் சரியாகும். ராகுகேது சம்பந்தப்பட்ட தோஷம் டக்குன்னு சரியாகும். இந்த திருமணம் தாமதமாகுது, குழந்தை பிறக்கிறதுல இருக்கிற தாமதம், எதிரிங்க பிரச்சனையிலேருந்து விடுதலை, இந்த மாதிரி எவ்வளவோ பேருக்கு நடந்திருக்கு. மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவரோட பொண்ணு ஏதோ ஒரு ஓவர்சீஸ் டூருக்கு போய் அங்க இருக்கிற சில ஈவல் ஸ்பிரிட்டால பாதிப்பு வந்துருது. அதுக்கப்புறமா அந்த கருட உபாசனையை பத்தி கேள்விப்பட்டு அவர் மேனேஜர் மூலமா கருடாழ்வாரை வாங்கி இந்த கருட பூஜை பண்ண ஆரம்பிச்சோடனே இந்த பொண்ணு அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த கோடீஸ்வரரும் பல தடவை வந்தார், தான் பொண்ணு ஒய்ஃப் எல்லாரோடையும் வந்து நிறைய தடவை நம்மள பார்த்திருக்க. அது ஒரு இன்சிடென்ட். இன்னொரு இன்சிடென்ட்னு பார்த்தா தமிழ்நாட்டுல கடை கோடியில இருக்கிற ஒரு மீனவ பெண்மணி, அந்த அம்மாவுக்கு சில பிரச்சனைகள் வந்தது. அவங்க நம்மகிட்ட கருடாழ்வாரை வாங்கி பல பிரச்சனைகள் இருந்து வெளியில வந்தாங்க. அந்த கோடீஸ்வரருக்கு கருடாழ்வார் பண்ணதை விட அந்த மீனவ பெண்மணிக்கு கருடாழ்வார் பண்ண விஷயங்கள் இன்னும் ஜாஸ்திங்க.
கடவுளுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. இப்படி பல பேருக்கு லைஃப்ல பல விஷயங்கள் நடந்திருக்கு. நாங்கள் ஒவ்வொரு தடவையும் கருடாழ்வாருக்கு இந்த பூஜை பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா இந்த கருடாழ்வார் நம்மகிட்ட வாங்கினவங்க ஆயிரக்கணக்கான பேர். அதுக்கு தகுந்த அளவு பூஜையும் பிரம்மாண்டமாக நடக்கும். மேக்சிமம் நம்ம ஷாப்பில் மந்திர ஊர் ஏற்றப்பட்ட கருடாழ்வார் எப்போதும் ஸ்டாக் இருந்துன்னு இருப்பேன். ஒருவேளை ஸ்டாக்கு குறைஞ்சிருக்குன்னா மறுபடியும் பூஜை நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான். தற்சமயம் இந்த கருடாழ்வார் மந்திர ஊர் ஏற்றப்பட்ட கருடாழ்வார் நிறையா நம்ம ஷாப்பில் இருக்க. என் அப்பா கூட கருட மந்திரத்தை பற்றியெல்லாம் ஜி தமிழில் இந்த கொரோனா டயத்தில் ராகுகேது பயிற்சி டயத்தில் எல்லாம் பேசிட்டார். அந்த கருட மந்திரம் பல பேரோட லைஃப்பில் பல சேஞ்சஸை பண்ணியிருக்கு. ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலசாஸ்தாய பகுபராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வவக்ர நாசனாய சர்வதோஷ சர்ப்பதோஷ விஷ சர்ப்ப விநாசனாய ஸ்வாஹா. இதுதாங்க அந்த மந்திரம். நாங்கள் இந்த கருடாழ்வாரில் மந்திர உரி ஏற்றி பூஜை பண்ணி மட்டும் கொடுக்கறது இல்லை. இந்த கருடாழ்வாரோட 23 பக்கம் மந்திர புத்தகம் தரும். அதில் கருட கவசம், கருட மாலா மந்திரம், இந்த மாதிரி கருடாழ்வாருக்குரிய முக்கியமான 10 மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாமே சிம்பிள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷனில் இருக்கும். அதுக்கப்புறமா ஹோம ரட்சை ஹோம சாம்பலையும் கொடுக்குறோம். ஏன்னா 240,000 மந்திர உருவ கருடாழ்வாரில் உரியேத்தினா அதில் 10% ஆவர்த்தி 24,000 ஆவர்த்தி சொல்லி ஹோமம் பண்ணணும். ஸோ அந்த ஹோம சாம்பலையும் தரும். அந்த ஹோம சாம்பலை என்ன பண்ணணும்னா ஒரு புது சிவப்பு துணியை வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியில் இருக்கிற ரெட் கிளாத்து இல்லை வெறும் ரெட்டாக இருந்தாலே போகும். அவருக்கு வந்து மைண்டு குவாலிட்டி அதுதான் முக்கியம். ஒரு ரெட் கிளாத் சிவப்பு துணியை வாங்கி அதில் அந்த ஹோம சாம்பலை போட்டு வீட்டு நிலவாசலில் வெளியில் கட்டிங்கன்னா எந்த துஷ்ட சக்தி சைத்தான் பூத பிரேத பிசாசுகள் எதுவும் வீட்டுக்குள்ளே வராது. ஏதாவது ஈவில் ஃபோர்ஸாக இருந்தாலும் எவ்வளவு மோசமான ஈவில் ஃபோர்ஸாக இருந்தாலும் அது வெளியேறிடும். இப்போ சில வீடுகளில் ஏதோ சில கெட்ட சக்தி பேயெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும்பாங்க. அது ஏதோ சினிமா படம் பார்த்த பாதிப்பாக இருக்கலாம், ஒருவேளை உண்மையாகவே இருக்கலாம். அப்படி இருந்தால் இதுதான் இருக்கிறதுலையே உச்சபட்ச பெரியதோ. அப்படி இருந்தால் இதுதான் இருக்கிறதுலையே உச்சபட்ச பரிகாரம். அந்த ஓம சாம்பலை உங்கள் வீட்டு நிலவாசலில் வெளியில் கட்டினீங்கனாலே அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் சரியாயிடும். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த கருடாழ்வாரை, உங்கள் அபாயங்களை நீக்கும் அந்த கருடாழ்வாரை இதுவரைக்கும் வாங்கி பலனடைந்தவர்கள் பலர், இன்னமும் வாங்க போறவங்க பலர் பலர். இந்த கருங்காலி கருடாழ்வார் இதுவரைக்கும் வாங்காதவங்க வாங்கணும்னு நினைச்சா, இதெல்லாம் யாருக்கெல்லாம் தேவைப்படுறதோ அவங்க நம்ம வெப்சைட்ல டைரக்டா புக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோலயே நம்ம வெப்சைட் லிங்க், ஆபீஸ் லேண்ட்லைன் நம்பர், ஆபீஸ் அட்ரஸ் எல்லாத்தையும் அனுப்புறோம். பட் ஒரு சின்ன கண்டிஷன், இது ஒன்றும் ஷோகேஸ் பீஸ் கிடையாது. ஏதோ இந்த சைனா மணி லாஃபிங் புத்தா மாதிரி இது ஒரு சாதாரண ஐட்டம்னு நினச்சா அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. இந்த கருடாழ்வாரை வாங்குறவங்க தினமும் ஒரு பூவாதி இவருக்கு வைக்கணும். காஞ்ச திராட்சை மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஏதாவது சிம்பிள் நைவேத்தியமாவது பண்ணணும். இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கிற சாப்பாடை கூட நைவேத்தியம் பண்ணலாம். தினமும் பூஜை பண்ணுறதுக்கு யார் தயாராக இருக்கீங்களோ அவங்க மட்டும் இதை வாங்குங்க. பூஜைலாம் பண்ண மாட்டோம், சும்மா நாங்கள் வீட்டில் வச்சுப்போன்னு நினச்சா உங்கள் பணம் எனக்கு அவசியமே இல்லை. பூஜை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்கிக்கணும். திடீர்னு ஏதாவது வீட்டில் ஒரு தீண்டல் வருது, லாங் ட்ரிப் போக வேண்டியதாக இருக்குது, அந்த மாதிரியான சமயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அதை தவிர்த்து மீதி நாளெலாம் பூஜை பண்ணலாம். இப்போ நாங்கள் 15 ஃபேமிலியோடு வெளியில் போனால் கூட அந்த 15 தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸு கொஞ்சம் தண்ணியெல்லாம் மொத்தமாக கருடாழ்வாருக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் கிளம்புவோம். வந்த உடனே குளிச்சுட்டு அதை நாங்களும் சாப்பிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். ஸோ இதே முறையை நீங்களும் எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம். உங்கள் லைஃப் அப்படியே கலர்ஃபுல்லாக மாறத்துக்கும், இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் வேவ் அந்த நெகட்டிவ் ரேஸ் அந்த பாதிப்புகள்லேருந்து வெளியில் வரத்துக்கும், இருக்கிறதுலையே உச்சபட்ச பரிகாரம், டக்குனு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பெருதெய்வ வழிபாடு அப்படின்னா அது இந்த பக்ஷிராஜனுடைய வழிபாடான கருட வழிபாடு தான். அந்த பக்ஷிராஜனுடைய அருளால் எல்லாருக்கும் எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்கட்டுமாக. ஷிம் ஷிபாய, ஷிம் ஷிபாய, ஷிம் ஷிபாய.